ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் மறியலில் ஈடுபட்ட சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திடீரென ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாரிடம் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் மக்களவை உறுப்பினர் பதவி பறிப்பதற்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் கூத்தூர் ரயில் நிலையம் அருகே ஓடும் ரயிலை நடுவழியில் மறித்து நாகை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அமிர்தராஜ தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து பதறி போய் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கீழ்வேளூர் காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினருக்கு இடையே மிகப்பெரிய அளவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் அனைவரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அப்போது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினரின் ரயில் மறியல் போராட்டம் காரணமாக திருவாரூரில் இருந்து நாகையை நோக்கி சென்ற எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயில் 15 நிமிடம் தாமதமாக சென்றது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.